ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே லோகேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இங்கே கொஞ்சம் வெளில போயிட்டு வந்தோம். எங்கன்னாக்கா பையனுக்கு உடம்பு சரியில்லை, ரெண்டு நாளாக ஃபீவர். நேற்றையும் ஃபீவராக இருந்துச்சு, அதான் கொஞ்சம் காய்ச்சல் மட்டும் இருந்துச்சு லைட்டாக, ரொம்ப இல்லை. நேற்று நைட்டாக ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு போயிட்டு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் பேர் சொல்ல விரும்பலை. ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிருந்தோம். போனதுமே செக் பண்ணிட்டு 100% ஜுரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊசி போடணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, போட்டு டானிக்கு அடுத்து மெடிசன் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. வந்து அந்த மெடிசன்லாம் ஃபாலோ பண்ணோம். தம்பி கொடுத்தோம். காலை வரைக்கும் தம்பி நல்லா இருந்தாப்புல. திரும்ப மதியம் என்னன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருமல், சளி, ஜுரம் திரும்பவும். அப்புறம் சரி அதே ஹாஸ்பிட்டல் போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் செட்டிப்பாளையத்தில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே ரொம்ப நல்லா பார்ப்பாங்க. தம்பிக்குமே அங்கே போனால் சீக்கிரம் சரியாயிடும். அதனால இன்றைக்கி தம்பி அங்கே தான் அழைச்சிட்டு போனோம். பெய்யும் பார்க்க அங்கே போனதுமே டெஸ்ட் பண்ணாங்க. டெம்பரேச்சர் 100% இருந்துச்சு. அப்போ செக் பண்ணிட்டு தம்பிக்கு வந்துட்டு ஒரு மருந்து ஒன்று வச்சாங்க. அது வச்சு கொஞ்ச நேரத்தில் தம்பி கொஞ்சம் ஒரு மாதிரி வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. வேர்க்க ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஜுரம் விட்டுடுச்சு. அப்புறமா தான் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டரை போய் பார்த்த பிறகு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு எப்பவும் போல் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னாங்க, சளி இருமல் அதிகமாக இருக்குது அப்படின்னு. நைட்டில் என்னாக்கா இரும்பும் போது ரொம்ப அதிகமாக இருமுறாப்புல, இருமுனாலுமே சளி வந்துச்சுன்னா துப்ப மாட்டுறாப்புல, முழுங்கி போடுறாப்புல, அது எத்தனை சொல்லலாம் கேட்க மாட்டேறான். சரின்ட்டு அப்புறம் அதெல்லாம் சொல்லி அவட்ட விவரமாக மருந்து மாத்திரம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மருந்து வச்ச பிறகு தம்பி கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கான். இதை எதுக்கு சொல்கிறேனாக்கா, நீங்கள் முக்கால்வாசி வந்து பிள்ளைங்களை வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு 5:30 மணிக்கு மேலேயே வெளில விடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற கிளைமேட் என்னன்னாக்கா ரொம்ப ஆடி மாதம் காற்று வேறு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு உடனே வந்துட்டு சளி பிடிச்சிருது. சளி பிடிச்சி அடுத்த செகண்டே ஜுரம் வந்துடுது, ரொம்ப முடியாமல் போயிடுது. பிள்ளைங்க மட்டுமே இல்லை, இப்போ நான் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்த வரைக்குமே ரொம்ப வயசானவங்க, கொஞ்சம் பெரியவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பையன் ஒருத்தப்பில் வந்திருந்தாப்புல, என்ன ஒரு 8th 9th தான் படிக்கிறப்பில், கையெல்லாம் இப்படி நடுங்குது, அந்தளவுக்கு அவங்களுக்கு ஜுரம், ரொம்ப முடியலை அப்படின்ட்டு அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸ்கூல்லேருந்தே. என்னென்னு கேட்டால் இந்த 4 மணி 5 மணிக்கு மேலே வெளியில் விளையாடுறது, இந்த காற்று அதுதான் ஒத்துக்காமல் இப்படி ஜுரம் வந்துடுச்சு. இப்போ தம்பிக்குமே இப்படின்னாக்கா தண்ணீரை விளையாடில, அந்த மாதிரிலாம் ஜுரம் சரியெல்லாம் வரல. வெளியில் இந்த மாதிரி ஈவினிங் டைத்தில் 5 மணி 6 மணிக்கு மேலே இந்த இருட்டில் இந்த காற்றுல போய் விளையாடுறது, இந்த காற்றை சுவாசி இந்த கூலிங் டைம் கூலிங் காத்தா அதை சுவாசிக்க என்ன பண்ணுறதுனாக்கா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சு அப்படியே ஜுரமாக மாறிடுச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை வெளில தூக்கிட்டு போகிறத அழைச்சிட்டு போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. முக்காவாசி பிள்ளைங்களை வந்துட்டு 5 மணிக்கு மேலே வெளில விடாதீங்க. ஓகே, இந்த பதிவுக்காக தான் போட்டுங்க.